அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பூண்டு, மிளகாய், இஞ்சி, கரைசல். இதற்கு தேவையானவை 1 கிலோ மிளகாய், 1/2 கிலோ பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம். முதல்ல நாம் தேவையான அளவு பூண்டு, மிளகாய், இஞ்சியை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய சாற்றினை எடுத்து 1 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தில் 24 மணி நேரம் நாம் ஊற வைக்கணும். 24 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா பூண்டு, மிளகாய், இஞ்சியில் உள்ள மூலக்கூறுகளை அந்த நாட்டு மாட்டு கோமியம் எடுத்துடும். பிறகு அதனை நல்லா வடிகட்டணும். நல்லா வடிகட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 முதல் 2 லிட்ரு சாறு நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து 100 மில்லி என்ற அளவில் எடுத்து ஒரு டேங்குக்கு நாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எந்த பூச்சிக்கு மெழுகு படிவங்கள் உள்ளதோ, அதாவது வெள்ளை மாவு பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம். இந்த 3G கரைசலை அனைத்து வகையான வெள்ளை மற்றும் மாவு பூச்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம். ஒரு டேங்கிற்கு 100 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தணும். பயன்படுத்தினோம்னா பல பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்களில் வரக்கூடிய மாவு பூச்சி மற்றும் வெள்ளையை இலகுவாக கட்டுப்படுத்தலாம். பூ பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது மிகவும் கவனமாக தெளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.